தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் புத்தாண்டு துவங்கி வரக்கூடிய முதல் பிரதோஷம், அதனை தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். 2024 புத்தாண்டு துவங்கி ஜனவரி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையன்று வரக்கூடிய முதல் பிரதோஷ நாள். இது மாத சிவராத்திரியுடன் சேர்ந்து வருகிறது. 9 ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் மார்கழி 24. புத்தாண்டு அன்று வரக்கூடிய விசேஷமான இந்த பிரதோஷ தினத்தன்று ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்வது உத்தமம். வாய்ப்பு கிடைக்கா பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்தவாறு என்ன செய்யலாம்? பிரதோஷ நேரத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். எனவே இன்றைய நாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுவது உத்தமம். வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறையை ஒட்டி வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்கள் சிவபெருமானுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாட்களே. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்வது உத்தமம். இந்நாட்களில் சிவனை பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்வது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் இம்முறை 9ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையன்று சிவராத்திரியுடன் சேர்ந்து பிரதோஷமும் வருவது. நந்தீஸ்வரரையும் சிவனையும் வழிபட இதைவிட சிறந்த நாள் எதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். ஆமாங்க, இன்றைய நாளில் சிவனை வழிபட்டு சிவனுக்குரிய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்களை பாராயணம் செய்வது பல மடங்கு மந்திரத்தை உச்சரித்த பலன் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க செய்யும். வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவசியமாக இன்றைய நாளில் கோவிலில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் மாலை நேரத்தில் கலந்து கொள்ளலாம். அபிஷேகத்தை பார்ப்பது நமக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாய்ப்பு கிடைக்கா பட்சத்தில், அதாவது பிரதோஷ நேரத்தில் அருகிலுள்ள கோவிலுக்கு செல்ல முடியலைனா நம்ம வீட்டில் இருந்த வாரம் வழிபாடுகளை செய்திடலாம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ள சிவன் படத்தின் முன் அமர்ந்து சிவனுக்குரிய ஸ்தோத்திரங்கள், சிவனுக்குரிய போற்றி மந்திரங்கள், சிவனுக்குரிய காயத்ரி மந்திரங்களை நம்ம உச்சரித்திடலாம். அல்லது மிக எளிதாக ஓம் நம சிவாய என்று உச்சரித்தவாறு 108 முறை வில்வ இலைகளாலும் சிவனை நம்ம அர்ச்சித்திடலாம். வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகிறீர்களா? சிவன் சிலை வைத்திருக்கிறீர்களா? அல்லது சிவன் படம் நம்ம வைத்து வழிபடுவதும் உண்டு. இவ்வாறு சிவனை குறிக்கக்கூடிய எந்த அம்சமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் உறைந்திருக்கக்கூடிய சிவனை இன்றைய நாளில் நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் விலகி மனதில் தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த வறுமை தொல்லையும் நீங்க பெறும். இது சாதாரண பிரதோஷ நாள் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு தானமாகவும் அபிஷேக பொருட்களை நம்ம கொடுத்திடலாம். தவற விடாதீர்கள். இன்றைய நாளில் ஆலயம் அல்லது வீட்டில் பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடுகளை மிக எளிய முறையிலும் செய்து சிவனருளை பெற்றிடலாம். மேலும் இன்றைய நாளில் சிவனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. இது கோவிலிலும் ஏற்றிடலாம் அல்லது வீட்டிலும் நம்ம பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு விளக்கேற்றி வழிபாட்டினையும் செய்திடலாம். இதே போல மீண்டும் ஒரு பயனான காணொளியில் உங்களை வெகுவிரைவில் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.